கிளாஸ்ல குறுக்கு வெட்டியை பத்தி பார்த்தோம். இன்னொரு தடவை நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப ரீகால் பண்ண போறோம் எல்லாரும். இப்ப இது என்ன கோடுப்பா? இணை கோடு. இணை கோடு. இப்ப இது என்னது? ஒரு கோடு. இது என்னது? ஒரு கோடு. இந்த கோடை நான் தூக்கி எங்க வைக்கிறேன்? இப்ப வச்சிட்டேன். இப்ப என்ன கோடு இது? குறுக்கு வெட்டி. குறுக்கு வெட்டி. இந்த கோடு என்ன கோடா மாறியிருது? குறுக்கு வெட்டி. ரெண்டு இணை கோடை ஒரு கோடு வந்து என்னது? குறுக்க வெட்டி இருக்கு. இப்ப இதுல அமீர கோணங்கள் எத்தனை கோணங்கள்? எட்டு கோணங்கள். அமீர கோணங்கள் என்ன கோணங்கள்? இப்ப அந்த எட்டு கோணங்கள் அதுல காமிங்க என்னென்ன கோணங்கள் இருக்குன்னு. சரி, எட்டு கோணங்கள் இருந்துச்சு. சரி, இதுல என்ன கோணங்கள்லாம் இருக்கு? குறுங்கோணம். சரி, குறுங்கோணம்லாம் எது எதுன்னு சொல்லுங்க. விரிகோணம் எதெல்லாம்? இத்தனை வகையான கோணங்கள் வந்து அதுல இருக்கு, எட்டு கோணங்கள் இருக்கு. சரி, வேற என்ன கோணம்லாம் நம்ம படிச்சோம்? பேரு சரி, இதெல்லாம் எங்கெங்க இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும். இப்ப நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? திவாகினி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? உனிய சரி, இப்ப திவாகினி வை, கை வை. இப்ப திவாகினி என்ன காட்ட போறாங்க அப்படின்னா, ஒத்த கோணங்கள் எங்க இருக்குன்னு காட்ட போறாங்க. ஒத்த கோணங்கள். இப்ப பாலாஜி எடுத்து வைங்க, ஒண்ணுல வைங்க கட்டைய. சரி, இப்ப திவாகினி அதுக்கு ஒத்த கோணம் எதுன்னு சொல்லுங்கம்மா. வச்சாச்சு. இதே மாதிரி வேற ஒத்த கோணங்கள் இருக்கா? இந்த பிள்ளை கொஞ்சம் சொன்னது சரியா? இப்ப ஒத்த கோணங்கள்னு தவறா? ஒரே மாதிரி தானே இருக்கு, அது ஒத்த கோணங்கள் தானே? எதனால அது ஒத்த கோணங்கள்னு சொல்றோம்? அதே அமைப்புல அதுவும் அமைஞ்சிருக்கணும். அது எந்த மாதிரி அமைஞ்சிருக்கோ அந்த கோணத்தின் அமைப்பு வந்து அதே மாதிரி அமைஞ்சிருக்கணும். அப்பதான் அது வந்து என்னது? ஒத்த கோணங்கள்னு சொல்லுவோம். இப்ப திவாகினி வச்சது என்ன கோணம்? புத்தரி கோணம். திவாகினி வச்சது வந்து ஆக்சுவலா என்ன கோணம்? அப்ப ஒத்த கோணங்கள்னா அந்த கோணத்தின் அமைப்பும் ஒரே மாதிரி இருக்கணும், அளவும் ஒரே மாதிரி இருந்தாதான் அதை வந்து என்ன சொல்லுவோம்? ஒத்த கோணங்கள்னு சொல்லுவோம். இப்ப புரிஞ்சிருச்சா திவாகினி? இன்னும் தப்பு வராதே திவாகினிக்கு. சரி, பார்க்கவி இப்ப குத்தேதி கோணங்கள் காட்ட போறாங்க. ஐந்துல வை பார்க்கவி, அதுக்குரிய குத்தெதிர் கோணம் எதுன்னு காமிமா? ஏழு. சரியா? சரியா. குத்தெதிர் கோணம். சரி, இது ரெண்டு குத்தெதிர் கோணம். வேற எந்த குத்தெதிர் கோணம் எல்லாம் இருக்கு? ஒன்னு மூணு. வேற குத்தெதிர் கோணங்கள்னா என்னென்னு புரிஞ்சிருச்சாங்களா? சரி, இப்ப எடுத்துருங்க. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒன்று விட்ட உட்கோணங்கள். ஒன்று விட்ட. சரி, அதை பாக்குறதுக்கு முத எதெல்லாம் உட்கோணங்கள் கீர்த்தி சொல்லுமா? எதெல்லாம் உட்கோணங்கள்? மூணு, நாலு, ஆறு, அஞ்சு. சூப்பர். இது கரெக்டா சொல்லிட்டாங்களா தப்பா? சரி, இப்ப மலையராஜுக்கு தெரியுமா எதெல்லாம் வெளிக்கோணங்கள்? ஒன்னு, ரெண்டு, ஏழு, எட்டு. எதனால அதை வெளிக்கோணம்னு சொன்னோம்? வெளியில அமைஞ்சிருந்ததுனால வெளிக்கோணம்னு சொல்லிட்டோம். எதெல்லாம் உட்கோணம்னு ஏன் சொன்னோம்? ரெண்டு இணை கோட்டுக்கு இடையில அமைஞ்சிருக்கிறதுனால, உள்ளுக்குள்ள அமைஞ்சிருக்கிறதுனால அதை உட்கோணங்கள்னு சொல்லிட்டீங்க. சரியா முடிஞ்சப்ப ஓரளவுக்கு உட்கோணம்னா என்ன, வெளிக்கோணம்னா என்ன, புத்தேதிரி கோணம் தெரிஞ்சிருச்சு, தெரிஞ்சிருச்சு. இப்ப ரேணுகா, ரேணுகா வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஒன்று விட்ட உட்கோணங்களை கண்டுபிடிக்க போறாங்க. ஒன்று விட்ட உட்கோணங்கள் வச்சு காமி மாறிடுதா? உட்கோணம்ல வைக்கணும் முத. சரி, இப்ப மூணுல வச்சிருக்காங்க. சரி, அதுக்கு ஒன்று விட்ட உட்கோணம் கண்டுபிடிக்குமா? சூப்பர் சூப்பர் சூப்பர். நாலு விட்டு அஞ்சு. இப்ப கரெக்டா அவங்க வச்சது மூணு, நாலு விட்டுட்டு என்ன வச்சிருக்காங்க? அப்ப அது என்னது? ஒன்று விட்ட. இப்ப பாலாஜிக்கு தெரியுமா ஒன்று விட்ட வேற கோணம் ஏதாவது தெரியுமா? ஒன்று விட்ட உட்கோணம் எதெல்லாம்? நாலும் ஆறும் என்ன கோணங்கள்? ஒன்று விட்ட.
சரியா புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு ஆ இப்ப சத்யஸ்ரீ சொல்ல போறாங்க வெளிக்கோணங்களை பத்தி சொல்ல போறாங்க வெளிக்கோணம் எதெல்லாம்மா சத்யஸ்ரீ இப்ப சொன்னோம்ல எதெல்லாம் வெளிக்கோணம் 2 1 7 8 இதெல்லாம் வெளிக்கோணம் சரி இப்ப 2 ல வைங்க நீங்க வச்சிட்டீங்க அதற்கு உரிய ஒன்று விட்ட வெளிக்கோணம் எதுன்னு சொல்லுங்க 8 8 சூப்பர் கரெக்ட்டா கரெக்ட் கரெக்ட்டா வச்சிட்டாங்களா வச்சிட்டாங்க சரி இப்ப பார்க்கவி 4 ல வைமா இது என்ன கோணம்னு சொன்னோம் ஒன்று விட்ட உட்கோணம் எழுத போறாங்க 4க்கு ஒன்று விட்ட உட்கோணம் எழுதுமா வைமா 6 சூப்பரா கரெக்ட்டா பார்க்கவி கரெக்ட்டா இப்ப கீர்த்தி டெஸ்ட் பண்ணலாமா उत्कोण वेलिकोण तेलीवा இருக்கே उत्कोणமா வெளிக்கோணமா பாத்துட்டு சொல்றோம் இப்போ 2 ல வை 2 க்கு என்ன ஜோடி கண்டுபிடிப்பா उत्कोणமா வெளிக்கோணமா उत्कोण उत्कोणமா தப்பு வெளிக்கோணம் ஏன் தப்பு வெளிக்கோணம் கவனமா இருக்கணும் சரியா சரி அப்ப 2 வந்து வெளிக்கோணம் 2 க்கு தொடர்பான ஒன்று விட்ட வெளிக்கோணம் எதுன்னு கண்டுபிடி கீர்த்தி 8 8 என்ன கீர்த்தி தெளிவா சொல்லணும் சரியாமா ஓகேவா पहला तो पुरी दिर्चा पुरी दिर्चा पुरी दिर्चा